கொரோனா வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடணுமா இல்ல வந்து எதிர்ப்பு சக்திக்காக தடுப்பூசி போடுறமா? 100% வந்து என்ன அப்படினு கேட்டீங்கன்னா தடுப்பூசிங்கிறது ஒரு பாதுகாப்பு வலை. விவேக் இருந்திருந்தா கூட இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சமூகாய சீர்குலைவை அனுமதிக்கவே மாட்டார். இது வந்து நம்ம விவேக் பண்ற யாரெல்லாம் இத சேர்த்து வச்சு பேசுறாங்களோ இது வந்து விவேக் பண்ற ஒரு அவருடைய எண்ணங்கள் அவருடைய கோட்பாடுகளுக்கு பண்ற அநீதி. அதனால ஒரு ஏன்னா ஒரு சமூக சிந்தனையாளர் ஒரு சமூக சிந்தனை உள்ள கருத்துக்களை சொல்றாரு. ஒரு வேற ஆங்கிள் வந்து அதை எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிற போது ஒரு டாக்டரா என்னால ஏத்துக்க முடியல. சோ அதனால 100% வேக்சினுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தடுப்பூசி போட்டா எனக்கு கொரோனா வராதா அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க என்னன்னா தடுப்பூசி அப்படிங்கிறது மேக்சிமம் அதோட கொரோனாவுடைய முழுமையான விளைவுகளை வந்து கண்டிப்பா குறைக்கும். டாக்டர்ஸோட கூட்டு முயற்சி சயின்டிஸ்டோட கூட்டு முயற்சி தான் ஒரு பெரிய ஒரு மைல்கல். மற்ற நாடுகள் வந்து இந்தியாவை பாராட்டுவது வந்து இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான். இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேக்சினை ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணி அதை மக்களுக்கு செலுத்தின கண்ட்ரி இந்தியா தான். முதல் அலையை சிறப்பாக கையாண்டதில் இந்தியாவை மிஞ்சியது வேற எந்த நாடும் இல்லை. தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு அடுத்த நாள் ரொம்ப ஒரு சோர்வு ஏற்படுகிறது, அயற்சி ஏற்படுகிறது, காய்ச்சல் வருகிறது, இந்த மாதிரி எல்லாம் சில மக்கள் வந்து அச்சப்படுறாங்க. அப்படியெல்லாம் நடக்குதா? வேக்சின் அப்படிங்கிறது நம்ம போட்டதுக்கு அப்புறம் சாதாரணமா சோர்வு, உடல் சோர்வு இதெல்லாம் வந்து ஏற்படுறது காரணம் என்னன்னா அந்த வேக்சின் வந்து வேலை செய்ய தொடங்குதுன்னு நடக்கும். கொரோனாவுக்கு பயந்தவராக இருந்தால் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வேக்சினை கண்டு அஞ்சக்கூடாது. கொரோனா வந்து உருமாறி இருக்குன்றாங்க. இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் கொரோனா வந்திருக்கு. குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த முறை தடுப்பூசி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து கையை மீறி போய்விட்டதா? 100% கொரோனா வந்து இந்தியாவில் கையை மீறி போக இங்க வந்து குழந்தைகளுக்கு வருதுன்றது கேசஸ் வந்து இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு கேசஸ்லயுமே குழந்தைகளுக்கு நார்மலாக வரக்கூடிய காய்ச்சல், வயிற்றுப்போக்கு மற்றும் மிஞ்சி மிஞ்சி போனா மேக்சிமம் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏற்படுது. ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு சம்பவம் வருது அப்படி அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், ஓ இது வந்து ஓ இப்படி ஒரு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றும் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ இதுக்கு உண்டான என்ன நடவடிக்கை எடுத்துக்குன்னு கேட்குறோம். பட் ஆனால் எக்ஸாக்டாக 90% ஆஃப் த விஷயங்கள் வந்து திரிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டு வர்றது தான் நிறைய. தடுப்பூசி வந்து இப்போ சேல் பண்றதுக்கான ஒரு யுக்தி, இது வந்து ஒரு கார்பரேட் யுக்தியா அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் கொரோனா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க இந்தியாவில. இது வந்து இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு அந்த வேலையை செய்துட்டு இருக்குன்ற ஒரு பார்வையும் இருக்கு. நான் வந்து அடிச்சு சொல்வேன், முதல் வேவ்ல வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து கமிஷனாக இருக்கட்டும் அமைச்சகமாக இருக்கட்டும் ரொம்ப சீரிய முறையில கையாண்டனாலதான் இன்னைக்கு ஆர்ஜி ஆனந்த் ஆகிய நானும் மாதேஷ் ஆகிய நீங்களுமே உட்காந்து இந்த அளவுக்கு ஒரு சோசியல் டிஸ்டன்ஸோட ஒரு பேட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம பிரதமர். இவ்வாறு முகவாசத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகல. அதாவது இப்படி ஏன்னா ஜஸ்ட் இதை இன்னும் காலைல போட்டுக்கணும் ஒரு ட்ரெஸ் மாதிரி நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறாங்களே ஒழிய அந்த மாஸ்க் மேலே கை வைக்கிறது, அந்த மாஸ்க் வந்து திருப்பி பேக்கெட்ல மடிச்சு வைக்கிறது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேரலை கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கிறப்பவர் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த். எப்படி இருக்கீங்க? எஸ், ஒரு மருத்துவராக தேசிய குழந்தைகள் நல ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கீங்க. முதல்ல இப்போ கொரோனா ரெண்டாவது அலை பெரிய அளவுக்கு பரவிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, அதற்கான முன்னெடுப்புகளை அரசாங்கம் நிறைய எடுத்துட்டுருக்கு. நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா சார் ஃபர்ஸ்ட்டு? நான் ஒரு மருத்துவர் என்ற முறையில் வந்து என்னோடய ரெண்டு டோஸுமே தடுப்பூசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வேக்சினேஷன் பண்ணிட்டேன். மருத்துவர் என்ற முறையில் என்னுடைய வேக்சினேஷன் முடிச்சிட்டேன், ரெண்டு டோஸ்மே போட்டேன், கோவாக்சின் போட்டேன். எஸ், தடுப்பூசி மேலே நிறைய பேருக்கு சந்தேகம் எழுந்துகிட்டே இருக்குது சார். கொரோனான்ற வைரஸ் வந்து ஒரு 1.5 வருடம் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டாவது அலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளாரே தடுப்பூசியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் எழுப்புறாங்க. டாக்டர்ஸே நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது, தடுப்பூசியெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, எதுக்கு இது இந்த மாதிரி வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே. பொதுவாக வந்து இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடுப்பூசி
உங்களுடைய கேள்வியில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா தடுப்பூசி மேல இருக்க நம்பகத்தன்மை ஒன்று, ரெண்டாவது விஷயம் வந்து இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக ஒரு கொரோனா அப்படின்றது ஒரு நோய், பேசிக்காக ஒரு விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, தடுப்பூசி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சாதாரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஆனால் எல்லா எல்லா பாடியிலுமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இந்த தடுப்பூசிங்கிறது இப்போ தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்கள் வந்து அதற்குண்டான ப்ரிப்பேர்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனாவே வராமல் ஒருத்தர் கொரோனா வருது அப்படின்றப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது பூஸ்டப் பண்ணப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கொரோனாவே இல்லை, நார்மலாக அவங்களுக்கு வர்ற கொரோனாவோட இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் கூட பாடி வந்து டி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறனால உங்களுக்கு இன்னும் புரியிறபடி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிருமி வந்து ஒரு வெளியே கொரோனாங்கிறது தொற்றுன்னு வெளியிலேருந்து வர்ற நோயின்னு வச்சுக்கோங்க, தடுப்பு ஐ மீன் நம்ம யூஸ்வலாக பாடி வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆனவொன்னே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும். அது வந்து நம்மளுடைய எப்போவுமே இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி, அதோட வெளிப்பாடு காய்ச்சல். இதெல்லாம் இந்த வகையான வியாதி புதுசாகவே வந்ததே இல்லை அப்படின்றப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மீறிய விஷயங்கள் வந்து திருப்பி பாடி வந்து அதை அடாப்ட் பண்ண பார்க்கும். அப்போ அதுக்கு அடாப்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற போது அதுக்குண்டான பலன் வந்து பாடியால் கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து பழக்கம், இதை வந்து இன்னும் சிம்பிள் லாஜிக்காக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாடியை வந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்துறது. இப்போ என்னன்னா, இப்போ கோவேக்சின் எடுத்து, இல்லை சார் கொரோனா வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடணுமா இல்லை வந்து எதிர்ப்பு சக்திக்காக தடுப்பூசி போடுறோமா? அதாவது 100% வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடுப்பூசிங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம். ஒன்று, தடுப்பூசி போட்டால் எனக்கு கொரோனா வராதா அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் என்னென்னா, தடுப்பூசி அப்படிங்கிறது மேக்சிமம் அதோட கொரோனாவுடைய முழுமையான விளைவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதிதாக ஒரு ரத்தத்தில் எதுவுமே பார்க்காத ஒரு ரத்தத்தில் கொரோனா வந்து அது சண்டை போட்டு அது மீண்டு வருவதற்கும் ஏற்கனவே, அதாவது அந்த வேக்சின்ன்ற இதுதான் இதுதான் அந்த ஃபார்முலா தான் சொல்ல வரேன். என்னன்னா வேக்சின்றது என்ன, இப்போ கோவேக்சின்றது என்ன, கொரோனா வைரஸ் சாகடிக்கப்பட்டு அந்த வைரஸோட ஒரு புரோட்டீனை மாற்றி அனுப்பி உள்ளே அனுப்பிடுறோம். அனுப்பினோன்னு என்னாகுது, ரத்தம் வந்து அந்த வேக்சினை பார்த்த உடனே தயாராகிக்குது. தயாரானோன்னு என்னாகுது, உட்செல்கள் ஓஹோ இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா, நமக்கு நார்மலாக வரக்கூடிய தலைவலி காய்ச்சல் அந்த இதெல்லாம் என்னென்ன எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத பழக்கப்படுத்திடுறோம். அப்போ ஒருத்தர் வந்து உண்மையிலேயே பாதிக்க, ரெண்டு டோஸ் முடிஞ்சோம் ஹீரோ கன்வர்சன் சொல்லுவாங்க, ரெண்டு டோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாடி வந்து அதுக்கான அலர்ட்னஸ் ஆகிடுது. அலர்ட்னஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொரோனா வந்து எதிர்கொள்ளக்கூடிய இது வந்து இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ கெப்பாசிட்டியே இல்லாமல் எதிர்கொண்டால் என்ன சார் ஆகும் அப்படின்ற நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கெப்பாசிட்டியே இல்லாமல் எதிர்கொள்றது தான் வந்து வேக்சினோட பெரிய சக்ஸஸே நான் வந்து எது சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து தடுப்பூசியே இல்லாமல் கொரோனாவை எதிர்கொள்வதனால் விளைவுகள் ஜாஸ்தி. தடுப்பூசி கண்டிப்பா எல்லாருமே, தடுப்பூசி போட்டும் கொரோனா வந்திருக்கு சார், நீங்க சொல்ற ரெண்டு டோஸ் போட்டும் சிலருக்கு கொரோனா வந்து கண்டிப்பாக நீங்க இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தடுப்பூசி போடுவதன் மூலமாக கொரோனா வராது அப்படிங்கிறது இல்லை. கொரோனா வந்தால் அதற்கான வீரியம் கம்மி. நீங்க வந்து எந்த ஒரு கேஸ்லயுமே ப்ரூவ்டு கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு தடுப்பூசி எடுத்ததுக்கு அப்புறம் கொரோனா வந்திருக்கு, வந்ததுக்கு வந்தவங்களோட வீரியம் கம்மி. வீரியம் கம்மின்னா நார்மலாக வர்றவங்களுக்கு வந்து எஸ்பி ஓட்டு குறைஞ்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்சிஜன் கெப்பாசிட்டிலாம் போய் நுரையீரல் முழுமையாக பாதிக்கப்பட்டு அந்த நிலைமையெல்லாம் போகிறதுக்கு பதிலாக, ரெண்டு தடுப்பூசி கொண்டு எடுத்து கொண்டவங்களுக்கு வந்து நார்மல் சளி காய்ச்சல் மாதிரி வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஐசோலேஷன், அவங்க மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்க ஐசோலேஷன்ல சரியாயிடுது. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன இதுன்னா, ஒரு உயிர் வந்து எவ்வளோ முக்கியம், அந்த வேல்யூ ஆஃப் த உயிர் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்வதன் மூலம் வந்து காப்பாற்றப்படுது. அதாவது மார்டாலிட்டி மார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க, மார்டாலிட்டினா மரணம் அந்த இந்த மாதிரி, மார்பிடிட்டின்னா நோய் வாய்ப்புறது. நம்ம யூஸ்வலாக சின்ன குழந்தைலேருந்து பல நோய்கள் நோய் வாய்ப்படுவோம், திருப்பி சரியாகும். இந்த மாதிரி வேக்சின் அந்த இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுனால மார்டாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாகுது. மார்பிடிட்டிங்கிறது யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடுது, ரெண்டாவது கொரோனாவுக்கு வந்து நம்ம நமக்கு உண்டான பாடி ஷீல்டை நம்ம தயார்படுத்திக்கிறது, அதுதான் வேக்சினோட ஃபார்முலா. இதை வந்து தப்பாக சித்தரித்து வேக்சின் வந்து போடுறது வந்து, நீங்கள் ரெண்டாவது கேள்வி கேட்ட மாதிரி வேக்சின் வந்து அதுக்குள்ளே நம்பகத்தன்மை இல்லை. ஒரு ரெண்டு வருஷத்துல எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம். இதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 வருடங்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி உங்கள் டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு, ஒரு படத்தை நீங்கள் எடுத்து அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 6 வருடங்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புகைப்படம் எடுக்கிறீங்க, அதை அனுப்பணும்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கான கால அவகாசங்கள் அதிகமாகும், கால ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போவீங்க, ஸ்கேனுங்கிற ப்ரொசீஜர் இருப்பீங்க. இப்போ ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிற நொடி பொழுதில் உங்களுடைய நண்பருக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியுதா? அப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? சரி, நான் இதை எதுக்கு கம்பேர் பண்ணுறேன்னா, மருத்துவத்துறையும்
அறிவியல் துறையும் நமது இந்தியா வந்து நம்ம எல்லாமே பெருமைப்பட வேண்டிய தருணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டு முயற்சி, அதாவது டாக்டர்ஸோட கூட்டு முயற்சி, சயின்டிஸ்டோட கூட்டு முயற்சி தான் ஒரு ஒரு பெரிய ஒரு மைல்கல். மற்ற நாடுகள் வந்து இந்தியாவை பாராட்டுறது வந்து இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான். இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேக்சினை ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணி அதை மக்களுக்கு செலுத்தின கண்ட்ரி இந்தியா தான். அதுக்கு நம்ம வந்து நம்ம சல்யூட் வந்து ஒரு ஜென்ரேஷன்லாம் பண்ண பார்த்து இல்லை, அவ்வளோ வேலைப்பாடுகள் செய்து நம்ம கோவாக்சின் எல்லாமே மருந்துகளை, தடுப்பு மருந்துகள், தடுப்பூசிகள் கண்டுபிடித்தோம்னா இந்த ரெண்டாவது அலையே வந்திருக்காது இல்லை, இப்போ ரொம்ப வீரியமாக இருக்குன்ற முதல், அதாவது முதல் அலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் அலையில் சிறப்பாக கையாளப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதாவது மிகவும் மக்கள் தொகை பெரிய நாடுகள், இன்ஃபேக்ட் மக்கள் தொகை குறுகிய நாடுகளான சின்ன சின்ன நாடுகளே கொரோனாவை கையாள்வதில் வந்து சிரமம் ஏற்பட்ட போது மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து நாலு முறையான வழிகாட்டுதல்கள் சொன்னாங்க. இது மாதிரி அடிக்கடி கைகளை கழுவுங்க, அதே மாதிரி சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, முகக்கவசம் அணியுங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது மட்டும் இல்லாமல் சட்டம் மூலமாக புகுத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க நிறைய. அதாவது ஒன்று ரெண்டுங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, 1000 எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி முதல் அலையை சிறப்பாக கையாண்டதில் இந்தியாவை மிஞ்சியது வேற எந்த நாடும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை, உலக அரங்கில் இன்னைக்கு யூஎன் சபையிலே வந்து சொல்கிறாங்க, நம்மளுடைய வேக்சின், நம்மளுடைய டாக்டர்ஸால், நம்மளுடைய சயின்டிஸ்டால உருவாக்கப்பட்ட வேக்சின்ஸை அதர் கண்ட்ரிஸ், நீங்கள் சொல்லலாம் சார் இது வந்து லோக்கலாக பண்ணிங்க விற்கிறாங்கன்னு நீங்கள் சொன்ன அந்த இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற நாடுகளில் வல்லுநர்கள் பல்வேறு நாடுகளில் வேக்சின் கேட்டே நம்ம வந்து டெய்லியுமே நம்மளோட வேக்சினுக்கு அவங்க வந்து ரொம்பவே டிபெண்டாக இருக்காங்க. இல்லை, இந்தியா கிட்ட வேக்சின் கேட்குறாங்க எல்லாருமே, ஆனால் இந்திய மக்கள் வேக்சினை போய் விரும்பி இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ட்டு தடுப்பூசி போட பயப்படுற நிலை ஏற்பட்டிருக்கு. மக்களிடையே அச்சப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு தேதிக்கு குறைந்த நாட்களில் 85 நாட்களில் 12 கோடி பேர் புரியுதுங்களா, 12 கோடி பேர் வந்து வேக்சினை வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் 2 டோசஸ் முடிச்சிருக்காங்க. இது வந்து ஒருத்தருடைய விழிப்புணர்வு இல்லாமல் மற்றும் மக்களிடையே எழுச்சி இல்லாமல் இது நடந்திருக்காது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து மக்களிடையே தவறான கருத்துக்களை பரப்புவோர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் வந்து மைத்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் வேக்சின் இருக்குது. ஒரு வேக்சின்றது ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு மருத்துவராக சொல்கிறேன், வேக்சின்றதை தயவு செய்து இந்த ஒரு ஒரு நம்ம ஆதான் மூலமாக வந்து நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறதும் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அனைவரும் வேக்சினேஷன் அவங்கவுங்க டேர்ன் வரும்போது எடுத்துக்கணும். இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்டெப்த்தாக யோசிக்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, 18 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் அனைவருமே வேக்சின் போட்டுக்கொள்ளலாம் மே 1. இப்போ இதுக்கு முன்னாடி ஊடகங்கள் என்ன சொன்னாங்க, வேக்சினேஷன் ஷார்ட்டேஜ், அங்கே லைனில் நிற்கிறவங்களுக்கு கிடைக்கல, கையிருப்பு இல்லைன்னாங்க. இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்னரே, அதாவது மே 1ங்கிறதுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா, எவ்வளோ ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஈல்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பேக்கெண்ட்ல தோற்றுவார் போட்டுட்டும் போற்றுவார் போட்டுட்டும்ன்ற மாதிரி பேக்கெண்ட்ல ரொம்ப ஒரு சிறப்பான நம்ம ஹெல்த் லைன் ஒர்க்கர்ஸ் வந்து உண்மையிலே சல்யூட் பண்ண வேண்டிய ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த வேக்சினை பத்தி மக்களிடையே சரியான கருத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்ன மாதிரி ஒவ்வொரு மருத்துவரோட ஆசை. பட் அதுல வந்து என்ன விஷயங்கள் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், இதை போட்டுக்கிட்டா இந்த மாதிரி வியாதி வரும், இல்லை அந்த மாதிரி வியாதி வரும் அப்படின்றத எடுத்து சொல்றதுக்கான ஆள். இல்லை, நீங்கள் 2 டோஸும் எடுத்திருக்கீங்க, அதனால நான் கேட்குறேன், ரொம்ப எளிய மக்களுக்கு போய் சேரட்டும். அதனால தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு அடுத்த நாள் ரொம்ப ஒரு சோர்வு ஏற்படுகிறது, அயற்சி ஏற்படுகிறது, காய்ச்சல் வருகிறது, இந்த மாதிரி எல்லாம் சில மக்கள் வந்து அச்சப்படுறாங்க, அப்படியெல்லாம் நடக்குதா? வேக்சின் அப்படிங்கிறது நம்ம போட்டதுக்கப்புறம் சாதாரணமாக சோர்வு, உடல் சோர்வு இதெல்லாம் வந்து ஏற்படுறது காரணம் என்னென்னா, அந்த வேக்சின் வந்து வேலை செய்ய தொடங்குதுன்னு அர்த்தம். சரி, புதுசாக ஒரு விஷயம் வந்து உடம்புல வந்து உட்கொள்ளும் போது நார்மலாக நீங்கள் வேக்சின் இல்லை, சாதாரண ஒரு ஆன்டிபயோட்டிக் இல்லை, புது மாத்திரை எது போட்டாலுமே பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம். அதாவது வந்து என்னென்னு, நீங்கள் வேக்சின் போட்டதுக்கப்புறம் வேக்சின்னால உங்களுக்கு பெரிய சைட் எஃபெக்ட் அது மாதிரி வந்து காய்ச்சல் வருது, மிகப்பெரிய சோர்வு ஏற்படுகிறது, அடுத்த 2-3 நாட்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல. சார், நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன், நீங்கள் கொரோனாவுக்கு பயந்தவரா? இல்லை, கொரோனாவை எதிர்கொள்ள வேண்டிய எல்லா சக்தியும் பிரதமர் சொல்கிற மாதிரி நாம் எல்லாருமே எதிர்கொள்ளணும். ஆனால் பிரச்சனை இருக்குன்றத மக்களுடைய சந்தேகங்களை நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். நீங்கள் கொரோனாவுக்கு பயந்தவராக இருந்தால் சரி, நீங்கள் வந்து நான் ஒரு எளிய நடைமுறையில் சொல்கிறேன், நீங்கள் கொரோனாவுக்கு பயந்தவராக இருந்தால் கண்டிப்பாக வேக்சினை கண்டு அஞ்சக்கூடாது. நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் வேக்சினை கண்டு அஞ்சினீர்கள் என்றால் நீங்கள் கொரோனாவுக்கு கண்டிப்பாக பயந்தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுக்கு உண்மையிலே அஞ்சி இருக்கவங்க அஞ்சுறாங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக தைரியமாக வேக்சின் எடுத்து தான் ஆகணும். இல்லை, நான் சோசியல் டிஸ்டன்ஸோடு இருக்கேன், நான் மாஸ்க்லாம் போட்டுக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து கொரோனா வராது அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில்
வேக்சின் போட்டுக்கிறத பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு இதே இது ஒரு உதாரணம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கவங்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல். ஒருத்தர் வந்து வேக்சின் போட்டாங்க அப்படின்னா அதோட ஈல்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நோய் வீரியம் கம்மியாகும் போது ஒரு 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 உயிரோட வேலையை தெரியும் போது ஒரு தகப்பனாகவோ ஒரு ஒரு அண்ணனாகவோ இல்லை வந்து ஒரு என்ன என்ன ரோலில் வேணா இருக்கலாம், அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு. ஸோ இது வந்து எஃபிகசியாக நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, 100% ட்ரூலி ப்ரூவ்டு தட் வேக்சின் இஸ் எஃபெக்டிவ், அதை அனைவரும் கண்டிப்பாக தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. வேக்சின் போட்டதுக்கப்புறம் உடல் சோர்வு இது இதுலமே அது வேக்சின் போடப்படுற சென்டர்லேயே அரை மணி நேரம் போட்டுட்டு அங்கேயே உட்காந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா எல்லாமே கேட்குறாங்க. கேட்டுட்டு தான் மக்களை வந்து இது பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர்ட் இத்தனை நாளுக்குள்ளே இது பண்ணி. அதே மாதிரி எந்த உலக நாடுகளிலே இல்லாத ஒரு பெருமை என்னன்னு, டிஜிட்டல் டெக்னாலஜியோட வேக்சினேஷன் வச்சு உங்களுக்கு வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது டோஸ் என்னைக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வேக்சின்ல வந்து பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வாயிலாக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, கொரோனாவுக்கு விட நீங்கள் வந்து கொரோனா முதல் அலை எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டதோ இரண்டாவது அலை வந்திருக்கு அப்படிங்கிறது, முதல் அலை நம்மளுடைய பாரத பிரதமர்கள் துரித நடவடிக்கைனால தான் இவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, ரெண்டாவது அலைங்கிறது இட்ஸ் ஒரு எபிடமிக் டிசீஸ்ல அலைகள்ன்றது ரொம்ப காமன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் அலைகள்ல வரக்கூடிய ஜீன்ஸ் வந்து மியூட்டேஷன் ஆகும் ஒவ்வொரு ஆளுக்கும். ஒவ்வொரு இல்லை, ஃபர்ஸ்ட் அலைக்கும் ரெண்டாவது அலைக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இப்போ கொரோனா வந்து உருமாறி இருக்குன்றாங்க, இப்போ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொரோனா வந்திருக்கு, நீங்கள் குழந்தைகள் ஆணைய உறுப்பினராக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் இந்த முறை தடுப்பூசி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா, அந்த அளவுக்கு வந்து கையை மீறி போய்விட்டதா கொரோனா? 100% கொரோனா வந்து இந்தியாவில் கையை மீறி போகவில்லை. இந்தியாவில் வந்து நான் என்னால் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பேரை தாக்கக்கூடிய ஒரு வீரியமான ஒரு நோய், ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் 100 பேரை தாக்கக்கூடிய நோய் வந்து இந்தியாவில் உங்களுக்கு வந்து 5 பேர் 4 பேர் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அதனால தான் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து முன்னாடியே சொன்னாங்க வந்து இது வந்து கோமார்பிடிட்டி, அதாவது சர்க்கரை இந்த மாதிரி ரத்த அழுத்தம் இவங்க இதெல்லாம் இருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கோமார்பிடிட்டி இருக்கவங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்னும் அதிகமாக பூஸ்டர் தேவை குழந்தைகளுக்கு வருது. இதில் வந்து இந்த வேவில் நீங்கள் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வருதுன்றது கேசஸ் வந்து இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு கேசஸ்லையுமே குழந்தைகளுக்கு நார்மலாக வரக்கூடிய காய்ச்சல், வயிற்றுப்போக்கு மற்றும் மிஞ்சி மிஞ்சி போனால் மேக்சிமம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏற்படுது ரிப்போர்ட்டட் கேசஸில். ரிப்போர்ட்டட் கேசஸில் பார்த்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி குழந்தை அந்த பருவத்தில். ஸோ அதனால் வந்து குழந்தைகளுக்கு வர்ற கொரோனா வந்து இது வந்து நம்ம கொரோனா பேஸ் ஒன்லே உங்களுக்கு தேசிய குழந்தை உறுப்பினர் ஆணைய உறுப்பினராகவே இருக்கும்போது நம்ம பேஸ் ஒன்லே இதுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது 2 வயதுக்கு கீழே உட்பட்ட குழந்தைகளுக்கு மாஸ்க் போடக்கூடாது, 2 வயதுக்கு மேலே உட்பட்ட குழந்தைகளுக்கு மாஸ்க் போடணும், குழந்தைகளிடம் வந்து அடிக்கடி வீட்டில் வந்து வெளியே போயிட்டு வர பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் சுவிட்சு டாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் குழந்தைங்கள்ட்டெல்லாம் கொடுக்காதீங்க. அதாவது அப்போ குழந்தைங்க கேஸே ஜீரோவாக இருக்கும்போது 54 அட்வைசரிஸ் வெவ்வேறு அட்வைசரிஸ் வெவ்வேறு கவர்மெண்ட் கொடுத்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அட்வைசரிஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைகளை சீராக ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ஆணையத்தின் உறுப்பினரான் என்ற முறையில் இந்த கோவிட் காலத்தில், இந்த கோவிட் காலம்ன்றது சொல்லப்பட இந்த ஃபர்ஸ்ட் பேண்டமிக்லேருந்து இது வரைக்கும் நான் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 130 மாவட்டங்கள் வந்து நேரடியாகவே நான் வந்து 130 மாவட்டங்கள் நேரடியாக சென்று இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னு எப்படி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அதிகம் வாழும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து போயிட்டு இருக்கு, அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்று தனி ஃபீவர் ஓபிடி, இது நேஷனல் கமிஷன் அதாவது தேசிய குழந்தைகள் ஆணையத்தோட ஒரு சிறப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரத்துறையோட சேர்ந்து மத்திய சுகாதாரத்துறையோட சேர்ந்து குழந்தைகளுக்கு என்று தனி ஓபிடி தனி வார்டெலாம் இருக்கணுன்றத நம்ம இப்போ இல்லை, போன ஏப்ரல்லேருந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 130-140 டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது 740 மாவட்டங்கள் ஜீரோவா இருந்த சமயத்துல என்ஷூர் பண்ணிருக்கீங்க. இல்ல, ஜீரோவா இருந்த சமயத்துல என்ஷூர் பண்ணி இது வரைக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. இப்போ குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்குன்றதுதான் பெரிய அது பயத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பா சார், அந்த அதுக்கான ப்ரிப்பேர்னஸ் வந்து நம்ம நடவடிக்கை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதாவது வந்து என்னன்னா, முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு சிட்டிக்குள்ள போறோம் அப்படின்னா கொரோனா வார்டு இருக்காது, கொரோனா குழந்தைகளுக்கு நான் சொல்றது குழந்தைகளுக்கான கொரோனா வார்டு, குழந்தைகளுக்கான தனி ஃபீவர் ஓபிடி, அப்புறம் குழந்தைகளுக்கான
எப்படி கையாள்வது, எந்தெந்த பீடியாட்ரிஷியன் போடுறதுங்கிற கைட்லைன்ஸை நம்ம கைட்லைன்ஸ் மட்டும் அனுப்புறதோட மேல உட்காந்து லெட்டர் மட்டும் எழுதாம மக்களிடையே கொண்டு சேர்த்து அதுக்கு பிற்பாடு அந்த மக்களையும் சந்திச்சோம். இந்த இந்த விஷயத்துல என்ன ஒரு பெரிய பெரிய இதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைய வந்து என்ன மாதிரியான உணவு முறைகள்ல கொடுத்து வளர்க்குறீங்க, கொரோனா பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, அது தனியா இதெல்லாமே வந்து ஒரு டேட்டா அனலைசிஸ்க்காண்டி எடுத்து இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து நீங்க மற்ற கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வளரும் நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோவிட் செகண்ட் வேவ் மேனேஜ் பண்றதுல குழந்தைகளிடையே ரொம்ப 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 பின்தங்கி இருக்காங்க. பட் இந்தியா போன்ற நம்மளுடைய தேசிய குழந்தைகள் இல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் கொரோனா வருது, ஆனா இன்னைக்கு மற்ற உலக நாடுகளை விட இந்தியா ரொம்ப சேஃப்னு நீங்க சொல்றீங்க. அது மக்கள் பயத்துல பீதியில தான் சார் நடமாடிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பீதியில நடமாடுறாங்கன்றதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையாளும் முறை வந்து ஒரு ஒரு பெரிய தொற்று சார். இது ஒரு பேண்டமிக். பேண்டமிக்கை வந்து நம்ம கையாள்ற முறை வந்து ரொம்ப தெளிவான முறையில் நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோம் இது வரைக்கும். நான் இந்த எக்ஸாம்பிளே எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போது பீகாரில் 30 குழந்தைங்க வந்து பாசிட்டிவ்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 25 குழந்தைங்க பாசிட்டிவ்னாங்க. நீங்கள் பாசிட்டிவ்னு சொன்ன 3rd to 5th minutes எங்கள்கிட்டருந்து ரிப்போர்ட் வந்தோடனே அங்கே இருக்க டிசிபிஓ, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் எல்லாமே போயிட்டு அந்த குழந்தைங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் உடனடியாக பார்க்கப்பட்டு எல்லாமே இந்த சிஸ்டம் அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு தனி டீம் நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர்னஸ், இது எல்லாமே இப்படி ஒரு அலை வந்தால் எவ்வாறு சந்திக்கலாம் அப்படிங்கிறத போன 31st மேலேயே வந்து இந்த மாதிரி டூர்ஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர்னஸ் பண்ணி ரொம்ப கொரோனா வந்த குழந்தைகளை வந்து எதிர்கொள்ள அவங்களை வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்றதுன்றதுக்கு எங்ககிட்ட அதுக்கான ஐடியாஸ் இருக்குன்றீங்க. ஐடியாஸ் இல்ல சார், இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாவட்டங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இடங்களிலுமே, குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலுமே 38 மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் பார்த்து குழந்தைகளுக்கு எவ்வாறு, அதாவது காப்பகங்கள் இருக்க குழந்தைகளா இருக்கட்டும், பெற்றோர் ஆதரவற்ற குழந்தைகளை, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வாறு கொரோனா அது கொரோனாவுடைய பாதிப்பு வரக்கூடாது, எவ்வாறு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். நேரடியாக திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணலான்னு எப்படின்னா, களத்தில் சென்று பார்த்தீர்களா, அதாவது நான் வந்து அறிக்கை கொடுக்கலாம், உட்காந்து வந்து கொரோனா நீங்கள் வந்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களை அப்படின்னு நான் அறிக்கை கொடுக்கல. நான் வந்து களத்தில் இறங்கி என்னதை எல்லாமே பார்த்துருக்கேன். முழுக்க முழுக்க நான் என்னை போன்ற அதிகாரிகள் வந்து பாரத பிரதமரோட இன்ஸ்பிரேஷன்ல வழி நடத்தப்படுறோம். ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன, குழந்தைகள் சேஃப்டியா இருக்கணும், குழந்தைகளோட கோவிட்ல பாதிக்கப்பட்டாலும் குழந்தைகள் வந்து அந்த இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரணும். அதே மாதிரி என்னென்ன வகையான நடவடிக்கைகள் வந்து என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது எல்லாமே என்ஷூர் பண்ணி முடிச்சாச்சு. சரி, இப்ப வந்து இந்த 2nd அலைங்கிறது குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு, நீங்க வந்து நம்பர்ஸ் கேஸ நம்பர்ஸா பாக்குறீங்க, நாங்க ஒவ்வொரு கேஸையும் உயிரா பாக்குறோம். அதாவது இப்ப 30 கேஸ் 40 கேஸ் அப்படின்னு நான் சொல்றேன், எனக்கு வந்து ஒவ்வொரு உயிர், அந்த ஒவ்வொரு உயிருக்கும் நான் ஒவ்வொரு வேல்யூ வச்சிருக்கேன். சோ அந்த அளவுக்கு நான் வந்து இம்பாக்டோட பாத்துட்டு இருக்கோம். உலக நாடுகளே அஞ்சி கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா போன்ற நம்முடைய நாடுகள் வந்து உலக நாடுகளுக்கே எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். நீங்க வந்து உயிரிழப்பை பத்தி பேசுறீங்க, நம்மளோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னா படுக்கைகள் எவ்வளவு தூரம், ஆக்சிஜன் எவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி படுக்கைகள்லாம் இருக்கா சார். நம்ம சட்டீஸ்கர் குஜராத்ல ஒரே பெட்ல 3 patient இருக்கிற சோசியல் மீடியாவில் நிறைய பரவுது. அந்த இதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது சோசியல் மீடியாங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்மளோட விஷயங்களை வந்து பகிர்தல், இதெல்லாம் ஒரு விஷயம். அதுல வர்றது வந்து நம்பகத்தன்மையை வந்து தயவுசெய்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இதுல என்னென்ன தாக்கம், குஜராத்ல அந்த மாதிரி சம்பவம் நடக்கலன்றீங்களா? இல்ல, நான் சொல்ல வர்றதை ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணேன். என்னன்னா, ஒரு சோசியல் மீடியால ஒரு சம்பவம் வருது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், ஓ இது வந்து ஓ இப்படி ஒரு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றும் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ இதுக்கு உண்டான என்ன நடவடிக்கை எடுத்துக்கன்னு கேட்குறோம். பட் ஆனால் எக்ஸாக்டாக 90% ஆஃப் த விஷயங்கள், நாங்கள் வந்து நான் களத்தில் இருக்கனால நான் சொல்கிறேன், 90% ஆஃப் த விஷயங்கள் வந்து திரிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டு வர்றது தான் நிறைய. குஜராத் இஸ் அ மாடல் ஸ்டேட், இப்போவும் சொல்கிறேன், குஜராத் இஸ் அ மாடல் ஸ்டேட். படுக்கைகள் வந்து எம்டியா இருந்து மருத்துவர்கள் வந்து ரெடியா இருக்காங்க. நீங்க சொல்றதும் அதே அனுப்பப்பட்ட செய்தி தான், நான் சொல்றது அனுப்பப்பட்ட செய்தி. நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, இதுல வந்து உண்மையத்தன்மை அப்படிங்கறத வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ரோல் நம்ம கரெக்டா பண்றோமா, கம்யூனிட்டி ரோல். அதாவது என்னன்னா, சி ஒரு பேண்டமிக் தொற்று வந்திருக்கு, இந்த தொற்றுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நோய் தொற்று, ஓகேவா? இந்த நோய் தொற்றுல வந்து இந்த மாடல் சரியில்லை அந்த மாடல் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேரிசன்லாம் விட்டுட்டு நம்ம முதல், அதாவது நமது நம்மளுடைய நார்மல் ரொட்டீன், நம்மளால ஒரு மாஸ்க் போட்டோம், ஒரு சானிடைஸ் பண்ணோம், நம்மளோட ஆஃபீஸ் நீட்டாக இருக்குது, நம்மளால
இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இந்த மாதிரி பெருந்தொற்றில் வந்து அந்த மாடல் இந்த மாடல் கம்பேரிட்டிவ் பண்ணுறதுன்றது எனக்கு வந்து ஒரு ஐடியாலாக படலை. ஒரு டாக்டராக வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, அடுத்தவங்களுக்கு வந்து இப்போ சுவாச பிரச்சனையா உங்களுக்கு இருமலாக இருக்கா, பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேங்கிறது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒழிய. நான் உட்காந்து சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பில் உட்காந்து இந்த மாடல் ஏன் குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மாடல் ஏன் சத்தீஸ்கரில் நடந்து கொண்டிருக்குன்னு நான் யார்ட்டையும் கேட்குறது இல்லை. என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் டு சேவ் மை சிட்டிசன்ஸ் மை கண்ட்ரி. இதுதான் உண்மையான மிகைப்படுத்துறாங்கன்றீங்க. இல்லை, மிகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத விட இது தேவையில்லாத, அதாவது இது இதில் வந்து கொரோனாவை வைத்து நியாயப்படி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கும் போதும் அதை திசை திருப்பிடுகிறார்கள் சொல்றாங்க. இதை வச்சு வந்து ஒரு நேம் எடுத்துக்கிறாங்க. தடுப்பூசி வந்து இப்போ சேல் பண்றதுக்கான ஒரு யுக்தி, இது வந்து ஒரு கார்பரேட் யுக்தியா அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் கொரோனா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க இந்தியாவில. இது வந்து இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு அந்த வேலையை செய்துட்டு இருக்குன்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஒரு படித்த ஒரு டாக்டர் வேண்டாம், ஒரு நார்மலான ஒரு காமன் மேன்கிட்ட கேட்டாலே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இது ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கொரோனான்னு ஒன்று ஒரு பால்ஸ் டெஸ்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண முடியும், கொரோனானே ஒன்று கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக. ஏன்னா சென்னையில் மட்டும் நடக்கலை, தமிழகத்தில் மட்டும் நடக்கலை, இந்தியாவில் மட்டும் நடக்கலை, உலக நாடுகள் அத்தனையுமே நடந்து கொண்டிருக்கிறது. 188 நாடுகளில் 1.2 பில்லியன் குழந்தைகள் வந்து பள்ளி செல்லாமல் பள்ளி மூடி கிட்டத்தட்ட 3 decades, அதாவது ஹாஃப் இயர்லி குவார்டர்லி அனுவல் மாதிரி இந்த மாதிரி மூடிருக்காங்க. இந்த பெரும் தொற்று காலத்துல கார்பரேட்டுக்கு விற்கிறாங்க. நான் தான் சொல்றேன் சார், ரெண்டு கார்பரேட் வருமானத்தை பெருக்குவதற்காக இந்த அரசியல் நடக்குது சார். அதாவது ரெண்டு டைப் ஆஃப் மக்கள் இருக்கிறார்கள். நீங்க ரெண்டே ரெண்டு தான் இந்த விஷயத்துல. ஒருத்தர் வந்து பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஸ்டே த கண்ட்ரி ஸ்டேபிள், அதாவது நேர்மறையில் சிந்தித்து தன்னுடைய தேசத்தை பாதுகாத்தல். இன்னொருத்தர் என்னன்னா, எதிர்மறையில் சிந்தித்து தவறான கருத்துக்களை சித்தரிப்பது மட்டுமே அவங்க வேலை. இதுல வந்து இதுல ரெண்டாவது சொல்ற கேட்டகரிஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவில வந்து ரொம்ப கம்மி தான். நேர்மறை சிந்திப்பு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வெற்றி. நான் வந்து அடிச்சு சொல்வேன், முதல் வேவ்ல வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து கமிஷனாக இருக்கட்டும் அமைச்சகமாக இருக்கட்டும் ரொம்ப சீரிய முறையில கையாண்டனாலதான் இன்னைக்கு ஆர்ஜி ஆனந்த் ஆகிய நானும் மாதேஷ் ஆகிய நீங்களுமே உட்காந்து இந்த அளவுக்கு ஒரு சோசியல் டிஸ்டன்ஸோட ஒரு பேட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம பிரதமர் தான். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம உங்களுடைய தொழில், இப்போ உங்களுடைய பத்திரிகை தொழில், நீங்க வந்து இவ்வளவு சுதந்திரமா வந்து ஒரு விஷயத்துக்கு வர்றீங்க, நானும் வந்து ஒரு பேசுறேன் அப்படின்ற போது நான் அதுதான் ஃபீல் பண்றேன். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை பிரைம் மினிஸ்டர். இதுதான் ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சமயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பரேட் இதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, வேக்சின் விற்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. 85 நாள்ல இவ்வளவு பேருக்கு வந்து வேக்சின் போட்டு மற்ற கண்ட்ரிஸ்லாம் இந்தியாவை பாராட்டிட்டு இருக்கும் போது அதுல எதுதான் எதிர்மறையான விஷயங்கள் அதை எடுத்து மக்களிடையே புகுத்துறதுன்றது ஒரு அவங்களுக்கெல்லாம் என்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வரிதான், அதாவது தேசத்துக்காக உழைப்பவர்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரே ஒரு ஆன்சர். ஒவ்வொரு என்ன வேணா பேசலாம் சார், வெளியே வந்து 1000 விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணலாம், 1000 விஷயங்கள் பேசலாம். ஒரு மனிதன் உறங்கும் முன், அப்பாடா நமக்கு இன்னைக்கு கோவிட் இல்லை, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் கோவிட் இல்லை, ஏதோ ஒன்று இன்னைக்கு நமக்கு வருமானம் கிடைச்சிச்சு, நம்ம இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொருடைய இந்தியரின் உறக்கத்திற்காக தன்னுடைய உறக்கத்தை வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான், 18 மணி நேரம் வந்து உழைத்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர். வேக்சினை பற்றி ஒரு கடைக்கோடி ஒரு கடைநிலை மனிதனுக்கு உண்டான சின்ன டவுட், வேக்சின் போட்டுக்கலாமா வேணாமா, போட்டுக்கலாம், போட்டுக்கிட்டு தான் நம்ம பேசினோமா, போட்டுக்கிட்டு தான் நம்ம பேசணும், ஒரு டாக்டர் தான் பேசணும் அப்படின்ற ஒரு ஃபீல். ரெண்டாவது, அந்த வேக்சின்ல இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியும். வேக்சின் அதான் திருப்பி ஆன்லைன் மெசேஜ் சொல்றேன், நீங்க கொரோனாவுக்கு அஞ்சுபவராக இருந்தால் கண்டிப்பாக வேக்சினை எதிர்க்கும். ஏன்னா வேக்சின் வந்து போட்டுக்கிறது வந்து ரொம்ப சேஃப்டி. ஸோ அந்த ஒரு மெசேஜ் இன்னைக்கு போகுதுங்கிறனால தான் நான் வந்து இந்த ஒரு நேரத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருக்கேன். என்னுடைய இது வந்து இதை அரசாங்கம் இவ்வளோ பண்ணது அவ்வளோ பண்ணது ப்ரூவ் பண்ணவங்களோட அவசியம் இல்லை. நம்மளுடைய விஷயம் என்னென்னா, வேக்சின் ட்ரைவ் நிறையா ரீச் ஆகணும். வேக்சின் ட்ரைவ் ரீச் ஆகணுங்கிறதோடைய பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தொழில்துறைகளாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளி குழந்தைகள் கல்வியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளோ தூரம் சமூக அக்கறை உள்ளதோ அந்த அளவுக்கு அனைவருக்குமே சமூக அக்கறை உள்ளது. சமூக அக்கறையோடு செயல்பட்டு இந்த தொற்றை சேர்ந்து முறையடிப்போம். அதுதான் என்னோட ஒரே ஒரு. இந்த ரெண்டாவது வேவ் இன்னும் எத்தனை காலத்துக்கு இது நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்போ நம்ம இந்த கொரோனாவிலேருந்து வெளியே வரப்போகிறோம்? இந்த ரெண்டாவது வேவ், இந்த ப்ரெடிக்ஷன், இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு பி ஒவ்வொரு விதமான கையாளுதல்.
ஒவ்வொரு விதமான கையாளுதல் வந்து இப்போ நம்ம கையாண்டுட்டு இருக்கிறது ஒரு இப்போ போன வேவ்ல என்ன பண்ணாங்க பொது முடக்கம் வந்து முழுசாக போட்டாங்க இந்த வேவ்ல வந்து இரவுல மட்டும் அப்படின்றப்ப இன்னைக்கு நான் பார்க்கிற விஷயங்கள்ல பெரிதளவு வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து முகக்கவசம் இன்க்ளூடிங் படிக்காத நபர் கூட முகக்கவசம் அணிஞ்சுக்கிறாரு முகக்கவசம் போட்டுக்கிறாங்க பட் வந்து இன்னும் சிறிதளவு எவ்வாறு முகசுவாச கவசத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகல அதாவது எப்படி ஏன்னா ஜஸ்ட் இதை இன்னும் காலில் போட்டுக்கணும் ஒரு ட்ரெஸ் மாதிரி நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினைவு வச்சுக்கிறாங்களே ஒழிய அந்த மாஸ்க் மேலே கை வைக்கிறது அந்த மாஸ்க் வந்து திருப்பி பேக்கெட்டில் மடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ வந்து மாஸ்க்ன்றத நம்ம எவ்வளோ தூரம் பெர்ஃபெக்டாக வைக்கணும் அந்த மாஸ்க்கில் வந்து எது இப்படி கை வைக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே இந்த அலை வெகு விரைவில் முடக்கப்படும் இது ஒரு அலையே இல்லை இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு இருக்கிறது ஒரு குடிமகனாக ஒரு இந்திய குடிமகனாக அரசியல் அல்லாது நம்ம அரசாங்கத்துக்கு வந்து ஒத்துழைத்தாலே இந்த வேவ் வந்து கண்டிப்பா முறையடிக்கப்படும் நடிகர் விவேக் நீங்க இரங்கல் தெரிவிச்சு பதிவு போட்டிருந்தீங்க அதையும் பார்த்தோம் விவேக் அவர்கள் சமூக ஆர்வலர் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தன்னுடைய கருத்திலே பல விஷயங்களை கொண்டு சேர்ந்த ஒரு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வா தான் ஒரு விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே விவேக் அவர்கள் வந்து தெளிவாக அந்த பேட்டியிலே அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ரெண்டு டோஸ் போட்டதுக்கு அப்புறம் 10-15 நாள் இடைவேளை விட்டு தான் ஜீரோ கன்வர்ஷன் ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வேக்சினோட இது அப்படின்னா விவேக் அவர்களை மேற்கோள் இட்டு காட்டியிருப்பார் நான் வேக்சின் போட்டோம்னா நான் மாஸ்க் போடாம இருக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னா அந்த பேட்டி நீங்க பாத்திருப்பீங்க அது அது அதோட இன்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா விவேக் அவர்களுக்கு வேக்சின் டிரைவ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகணும் மக்கள் வந்து சேஃப் ஜோன்ல வரணும் அப்படிங்கறது ஒரு இன்டென்ஷன் தான் கொடுத்தாங்க தற்செயலாக ஒரு அவருடைய மரணம்ன்றது பெரிய இழப்பு அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்றது வந்து இன்ஃபேக்ட் விவேக் இருந்திருந்தா கூட இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சமுதாய சீர்குலைவை அனுமதிக்கவே மாட்டார் இது வந்து நம்ம விவேக் பண்ற யாரெல்லாம் இதை சேர்த்து வச்சு பேசுறாங்களோ இது வந்து விவேக் பண்ற ஒரு அவருடைய எண்ணங்கள் அவருடைய கோட்பாடுகளுக்கு பண்ற அநீதி அந்த ஒரு ஏன்னா ஒரு சமூக சிந்தனையாளர் ஒரு சமூக சிந்தனை உள்ள கருத்துக்களை சொல்றாரு ஒரு வேற ஆங்கிள் வந்து அதை எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிற போது ஒரு டாக்டரா என்னால ஏத்துக்க முடியல ஸோ அதனால 100% வேக்சினுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த கொரோனாவிலிருந்து விடுபட்டு நாம மீண்டு வெளியே வருவோம் அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம் நிறைய நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்க ஒரு மருத்துவரா மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை ரொம்ப எளிய நடையில் பேசியிருக்கீங்க அதை கொண்டு போய் கொடுப்போம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசியமைக்கு நன்றி டாக்டர் ராஜ்சந்திரன் தேங்க்யூ சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்